விஆர் நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மத்திய அரசானது ஒரு சூப்பர் திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா அனைவருக்கும் இலவச வைஃபை வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தை பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்தியாவில் PM வாணி என்று அழைக்கப்படும் ஃப்ரீ வைஃபை நெட்வொர்க்கை அரசாங்கமானது தொடங்கியுள்ளது. இதை அனைவராலும் பயன்படுத்த முடியும். இதை பயன்படுத்த எந்த கட்டணமோ அல்லது உரிமமோ அல்லது பதிவு செய்வதோ இது போன்று எதுவும் தேவையில்லை. இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த செய்தியை மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் சந்தோஷ் கங்கவார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். டிஜிட்டல் இந்தியாவிற்கு பிறகு இந்த திட்டத்தை மத்திய அரசானது நாடு முழுவதும் 1 கோடி வைஃபை மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதை எல்லோரும் பயன்படுத்த பொது வைஃபை அலுவலகத்தை தொடங்கி பொது வைஃபை வளர்ச்சியை மத்திய அரசானது ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இத்திட்டத்தை உருவாக்க இருக்கிறார்கள். இந்த வைஃபை மையங்கள் தொடங்குவதன் மூலம் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வருமானத்தை மேம்படுத்தவும் செலவை மிச்சப்படுத்தும் நோக்கத்திலும் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினால் டெக்னாலஜி வேர்ல்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பிராட்பேண்ட் அசஸும் இருக்கிறது. இது ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கும். இதில் நீங்கள் பயன்பெற வேண்டுமென்றால் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி இதை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் ரெஜிஸ்டர் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.